வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 20. நீர், பசுமை, மரம், செடி, புதர் எல்லாமே இருட்டுதான். ஆனால் படிவுக்கு எல்லாம் துல்லியமாக தெரியும். அந்த இடத்து மண்தறி ஒவ்வொன்றுக்கும் அவனுடன் உறவாடிய பரிச்சயம் உண்டு. மலையில் கிளங் கிளங் என்று தவளைகள் பொறித்து பாடும் இனிய ஒளி அவளுக்கு மிக ரம்மியமான சங்கீதம். இந்த மண்ணும் நீரும் சில்லிப்பும் தன் உடலில் இருந்து வந்தார் போலும், அந்த கழிவிலேயே தான் உருவானார் போல பேதமற்று உணரும் உணர்வு. இதற்கு முகம் வாய்வார்த்தை கிடையாது. வீச்சு வீச்சென்று சுள்ளி பயலாக கோவணத்தை பாய்ச்சி கொண்டு குட்டை மாட்டுக்கு ஜோடி சேர்த்து முதன் முதலாக நாயக்கர் நிலத்தில் ஏரோட்ட இறங்கிய காலம் நினைவிருக்கிறது. வெண்மையும் நீளமும் கருமையுமாக மின்னும் உடலுடன் காது வெட்டே கொம்பு சீவிக்கொண்டு வந்த வெண்பலச்சேரி ஜோடியை ஆற்று கரையில் தேய்த்து குளிப்பாட்டி கொட்டிலுக்கு கொண்டு போகும் போது அவனுக்கு மண்ணும் மாடும் தனக்கு சொந்தமில்லாதவை என்ற உணர்வே இருந்ததில்லை. உளவூட்டவும் களியில் நடக்கவும் உரம் வீசவும் மருந்து தெளிக்கவும் நாற்று பறித்து கட்டு சுமந்து வரும் வீசவும் அவன் களியாட்டங்களைப் போல் கற்று அவை அவன் இளமையுடன் இசைந்திருக்கிறது. என்ன வடிவு, அறிப்படுத்தாப்புல இருக்கு? நாளைக்கு காலம புதிர் கொண்டாந்தது என்று முதலாளி அவனை தான் கொண்டு வர சொல்வார். போன குருவைக்கு மாமன் சாவுக்குன்னு போயிட்டீங்க, மழை நெருக்குதுன்னு நானே புதிர் எடுத்தேன், மேனியே காணல என்றார் சென்ற ஆண்டில். பழக்கப்பட்ட காலை வழுக்கும் வகையில் வானம் யாருக்காகவோ கண்ணீர் வடிப்பது போல் அவனுக்கு என்று தோன்றுகிறது. தடியை ஊன்றிக் கொண்டு விரைகிறான். அம்மா பொட்டுக்கடலையும் வெங்காயத்தையும் வைத்து துவையில் அரைத்திருக்கிறார். சுடுசோறும் வறுத்த கருவாடும் துவையலுமாக வயிறு நிறைய உண்டுவிட்டு அவன் புறப்பட்டிருக்கிறான். நிறைந்த வயிறும் வெளி குளிர்ச்சியும் அவனுக்கு மனம் நிறைய உற்சாகத்தை ஊட்டவில்லை. இவ்வாறு மழைக்கார் குவிந்து பொழிவதும் பின்னர் சற்று ஓய்ந்து மறுபடியும் ஒரு பாட்டம் கொட்டுவதுமாக இருக்கும் நாட்களில் கண்மாய் மழையில் துணியை கட்டி வைத்து மீன் விழுகிறதா என்று பார்க்க சொல்வான். வடிவுக்கு இப்போதெல்லாம் அந்த மாதிரியான ஆர்வங்களே பிறக்கவில்லை. காலவன் மனக்குழப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் வயலுக்குள் நழுவி ஒழுக்குகிறது. பயிர் மிதிப்படும் போது பாம்பை மிதித்தாலும் ஏற்படாத குளிரோட்டத்தில் சிலிர்க்கிறது உடல். தவளையின் ஒளியையும் நீர்ப்பாயும் ஓசையையும் தவிர வேறு உயிர்ப்பே தெரியாத இருளில் அவன் நடந்தும் ஓடியும் போகிறான். இழுப்பை மரம் மேடு, பச்சை மரத்துக்குள் படபடவென்று சிறகை அடித்துக் கொள்ளும் பறவைகள், கால்வாய், இருமருகிலும் தாளை சிலித்த புதர்கள், குளத்தின் நீர் தெரியாமல் மைய தட்டாக மூடி கிடக்கிறது. இழுப்பை மரம் மேடு, பச்சை மரத்துக்குள் படபடவென்று சிறகை எடுத்துக் கொள்ளும் பறவைகள், வாழ்காயிறு மருகிலும் தாளை செழித்த புதர்கள், குளத்தின் நீர் தெரியாமல் மைய தட்டாக மூடி கிடக்கிறது. மேலே போட்டிருக்கும் சாக்கு கொங்காட்டில் நீர்த்துளி விழுந்து கனமாக கிணக்கிறது. அய்யனார் குளத்து கோயிலில் முன்பெல்லாம் ஒரு விளக்கு ஏறுவதுண்டு. இந்த எண்ணெய் விலையில் கோயிலுக்கு யார் விளக்கேற்றி வைப்பார்கள்? குதிரை வீரனுக்கும் அய்யனாருக்கும் பூசையும் விழாவும் கிடையாது. இப்போதைக்கு இந்த மேட்டில் இறந்தவர்களை புதைக்கும் பூஜைதான் நடக்கிறது. ஒரு குடிசையில் கூட ஒளியின் உயிர்ப்பில்லை. இவன் போய் திண்ணை முழுவதும் இரட்டை விரிச்சலை போர்த்தி கொண்டு வீட்டின் படியை ஏறுகிறான். பஞ்சி பஞ்சி கைத்தடியால் தட்டுகிறான். திண்ணையில் இருக்கும் ஆட்டின் கழுத்து மணி அசைகிறது. நாய் செவியடித்து ஓசை எழுப்புகிறது. கதவை திறந்து சிமினி விளக்கை உயர்த்தும் பஞ்சனைக்கு ஒரே ஆச்சரியம். அண்ணே வாங்கண்ணே, அட மழையில நினைச்சுக்கிட்ட வந்திய. அவன் சாக்கை உதறி திண்ணையில் போடுகிறான். இன்னாருங்க, அண்ணன் வந்திருக்கு அண்ணே. சோலை திடுக்கிட்டார் போல் எழுந்திருக்கிறான். சட்டையெல்லாம் நினைஞ்சிருக்கு? இல்ல, மேத்துண்டுதான், அதுவும் கூட ரொம்ப இல்ல. விளக்கை பெரிதாக்கி கொண்டு பாயை எழுத்து போட்டு உட்கருங்கண்ணே என்று பஞ்சமி உபசரிக்கிறான். வடிவு வேட்டுச் சுருளில் நனையாமல் வைத்திருக்கும் ஐயர்கடை சேவு பொட்டலத்தை எடுத்து வைக்கிறான். ஏனே இந்நேரத்துல வந்திருக்கிய? பொழுதோட வந்துறதில்ல, பொழுதோட வரணும் தான் பார்த்தேன், நேரமாய் போச்சு. மழை நல்லதுதான், பெய்யற நாளில ஊத்துனாதானே பயிருக்கு நல்லது. உங்க பக்கம் என்ன பே, கோயில திருட்டு போச்சா? வீரபுத்திரனை பிடிச்சு அடைச்சிருக்காங்களா? அந்த பௌத்தரிச்சில ஏன் கேக்குறிய? இவங்க சாமி எல்லாம் இந்த அக்கிரமத்தை பாத்துக்கிட்டுதான் இருக்குதா? எனக்கு புரியல. நான் இப்ப அதி விஷயமாத்தான் வந்தது.
இவனுவ அக்கிரமத்துக்கு நாம பேசாம இருந்துகிட்டே இருந்தா என்னைக்கு விடிவு காலம் வருது? அவன் எதுவும் பேசாமல் இவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பதான் பார்த்துட்டு வாரேன், இங்க எதுனாலும் சீக்கு சிவப்புன்னு மொட வந்த குளத்துல விழுந்து சாகனம் போல இருக்கு. தாசில்தார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கு, கிழிச்சானுங்க. இவன்களுக்கு அக்கறை இருந்தால போடாலே, வயல்ல இறங்கி பொணத்தை கொண்டு போங்கடான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. வயல்ல இறங்கியிருந்தா அவனுவ சும்மா விட்டுருவானுவலா? அங்க வந்து குடிசைய பேத்து போட்டானுவ. என்ன மயிறு பண்ணாரு தலைவரு? மவனை ஓட்டி விட்டாரு, மவளையும் ஓட்டி விட்டாரு. சேர்த்துக்க மாட்டேன், நடுத்தரவுல நிக்க வச்சு செருப்பால் அடிப்பேன்னாரு. இப்ப ஒரு உடம்படிக்க மாதிரி திரும்பி வந்துடுச்சான். யாரனே, காந்தியா? ஆமா, உழப்பாளி உழப்பாளிய சுரன்ற கதையா இருக்கு. இப்ப கிளாஸ் எடுக்கிறானுங்களாம் மயிறு. இவரு சொந்த ஊடி கட்டியாச்சு. இப்ப வெளியாளி ஒருத்தன் வாரான் சைக்கிளை தள்ளிக்கிட்டு. அவன் வாரதும் போறதும் அவன் புரட்சின்னு பலகையில எழுதி போட்டு பாடம் கத்து கொடுக்கறதும் அம்சுவை கூட்டி விடுறதும் முகம் சிவப்பெறுகிறது அவனுக்கு. இவங்க என்னைக்கு இதெல்லாம் எழுதி கத்துக்கிட்டு புரட்சி பண்ற வரையிலும் நாம சாகிறது தான். வீணா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம போங்கன்னாரு. அவன் ஆரோட கையாளு போலீஸு? எங்க ஆளு குத்தவாளி இல்லைன்னு எழுதி கொடுக்கறதுன்னா குடும்பம் கோர்ட்ல வந்து பாரும்பான். மூணு புள்ளிங்க, கிட்டமா பொம்பளை, பாவம் மாதர் சங்கம்னு உருட்டி மிரட்டிட்டு வருமே, அது ஒரே நாள்ல சோர்ந்து போயிடுச்சு. கை விளக்கில் ஒரு பீடியை கொளுத்தி கொண்டு அவனுக்கும் ஒன்று கொளுத்தி கொடுக்கிறான் சோலை. அந்த கார புகையின் மனம் சூழலின் அசமந்த தனத்திற்கு விறுவிறு போட்டுகிறது. பஞ்சமி கூறுகிறான், இதான் நாட்டாம பொம்பளைக்கு மாசம். மொத பொஞ்சாதி புள்ள பெத்து கழிச்ச கண்டு பாவம் செத்து போச்சு. அந்த சரிசா கடந்துச்சு, தூக்கிட்டு போனாங்க. இதுக்கு மொத புள்ள வயிற்றுலயே செத்து போச்சு. அப்ப புதுக்குடி ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாவ, இப்ப மூணாவது ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம்னு அது எங்கேயும் போவல. காலெல்லாம் நீர் கொண்டு இருக்கு பாவம். அதான் இவனவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. கோயில்ல பந்த போடுறான், செங்கச்சிமிட்டி எங்கிருந்து வர்றதுன்னே தெரியல. நமக்கு ஒரு ஆபத்துனா 5 ரூபாய் கொடுக்க உதவின்னு செய்ய யாருமே இல்ல நமக்கு இடையில. அறுப்பு காலத்துல ஏதாவது சம்பாரிச்சா வட்டி கொடுக்கவே நெல்லு சரியா போகுது. நாளுக்கெல்லாம் உழைச்சிட்டு ரேஷன் கடையில 1-2 நாளுக்கு போடுற அரிசியை வாங்கியாந்து அரை வயிற்றுக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம். ஆ ஓனா அரிசனுக்கு கடை, அரிசனத்துக்கு ஊடு, அரிசனத்துக்கு பள்ளிக்கூடங்கிறான். எந்த பைய வங்கியில கடன் கொடுக்கறான் ஈடு இல்லாம? எவன் நமக்கு சாமி போட வரான்? ஆரோ கொடுக்கறாங்க, ஆரோ வாங்குறாங்க, இப்படியேதான் போகுது. பள்ளிக்கூடத்துக்கு ஏண்ட அனுப்புறது இல்லைன்னு கேக்குறாங்க. ஒரு துணிமணி தச்சு கொடுக்க முடியல. பாப்பாத்தி மவன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புச்சு, ஆனா பாடுபட்டு 8வது வரையில கண்ணு தெரியலன்னு சொல்லிப்பட்டு இருந்தான். பெயிலாக்கிட்டாங்க. 2 வருஷமா இப்ப உழவுக்குத்தான் வாரான். அந்த இரவின் அந்தரங்கமான தனிமையில் வடிவின் நெஞ்ச புகைச்சல் கிளந்து உள்ளிருக்கும் ஆற்றாமையை தள்ளி வருகிறது. இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் என்ன செய்வது? மழை சேர்ந்தால் போல 5-6 நாட்கள் பெய்தால் வீட்டுக்குள் முடங்கி இருக்க வேண்டியதுதான். வருஷம் முழுவதுமா கூலி இருக்கிறது. சோலை எழுந்திருக்கிறான். எங்க போற இப்ப? நாட்டாமைய வீட்டுக்கு போய் கூட்டியாரேன். கூட்டிட்டு வா அமைச்சான், இன்னைக்கு 2ல் 1 தீர்த்திடணும். சொன்ன பேச்சு மாற நானே கிட்டவன் நம்ம இனத்திலேயா இருக்கிறது? மீசையில் கை போகிறது. நீ வந்திருக்கிறது அப்பாவுக்கு தெரியுமானே? நான் நினைச்சிட்டு வந்தேன், அவருக்கு சாராயம் வாங்கிக்க காசு கிடைச்சா போதும். கடைவீதியில போய் அந்த ஐயர் வந்திருக்காரு, இந்த பண்ண முதலாளி வந்திருக்காருன்னு கை நீட்டி 1.5 கேக்குறாரு. பிச்சை வாங்குற மாதிரி முதலாளி ஊட்டி கிழவனாருக்கு சாராயம் வாங்கி கொடுக்க இவரு ஆளு. பேரணி போனாங்க, நாமும் போறோன்னு கெஞ்சினேன். விட்டாரா? போடால, உனக்குதான் அம்சுவா கட்டி வைக்க போறேன், அப்ப போய் கேளன்றாரு. இப்ப வெளியால கூட்டிட்டு போறாருமா. கை தின்பண்டம் பறிப்புன குழந்தை போல் தூக்கம் பீரிடுகிறது அவனுக்கு. நீ என்னமோ சொன்ன? என்ன இருந்தாலும் அந்த ஐயா அந்த பொம்பளை எல்லாரும் நான் தொட்டு கூட எதுவும் எடுக்கல. அன்னைக்கு ஊடு இல்லைன்னு அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அப்ப பார்த்தேனே. முதலாளி நல்லவருதான், பொம்பளை வானான்னு இருப்பா. வாய்க்காறு குடி பொண்ணு சாம்பார் இனத்துல போய் ஏண்டா கட்டணும், நம்ம பிள்ளைக்கு மாப்பிளைய கிடைக்காதுன்னு இருப்பா. நீ ஏனே அதுக்கு போய் குமஞ்சுக்கிற? அப்படி இல்ல பஞ்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்சு என்னதான் கட்டும், முன்னெல்லாம் அது நடவுக்கு வரும். நாயக்கர் வீட்டுக்கு சாணி அள்ளி போட்டுட்டு குளத்துக்கு வந்து குளிக்கும். இப்ப ஒரு இடத்துக்கு அதை விடுறது இல்ல.
போனா ஆயு கூட தான் போகுது. கண்ணுல படாம காப்பந்தா பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த பையன் கிளாஸ் எடுக்க வாரா. ரோசு பூச்சியில கட்டிட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா. கூடவே ருக்குமணி பொண்ணு வேற. அண்ணே போனா போகுது, ஊர்ல உனக்கு பொண்ணா இல்ல? டே இப்பதான் மாங்கொம்புல இருந்து இவர் மாமே வந்தாரு. உன் மச்சானுக்கு இந்த வருஷம் கட்டுவாங்களா? தனவாக்கிய இருக்கு, மேசராகி 2 வருஷம் ஆயிருச்சு. சடங்கு சுத்தி வெளுப்பா இருக்கும் பொண்ணுன்னு சொன்னாரு. கம்மலு மூக்குத்தி எல்லாம் போடுறாங்களாம். சிலுவர் ஏனோ 21 எடுத்து மாப்பிள்ளைக்கு வாச்சு மோதிரம் எல்லாம் போடுறாங்களாம். கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொன்னாரு. மழவாக்காளி சிரிச்சா, நான் ஒரு நாள் போய் இந்த பயலையும் காட்டிப்புட்டு எல்லாம் சொல்லலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இத பாரு பஞ்சி, ஒரு மா நிலம் சொந்தம்னு இல்லாம ஒரு காத்து மலைக்கு கம்முன்னு குண்ட எடை இல்லாம நான் கல்யாணம் கட்ட போறது கிடையாது. போன அதெல்லாம் எப்ப வந்து நீ எப்ப கல்யாணம் கட்டிக்கிறது? உனக்கு தெரியாது, புரட்சி வரும், ரத்த புரட்சி. அதெல்லாம் வராம இவக்கு ஒன்னும் வலிக்கு வர போறதில்ல. பஞ்சமி அவன் கண்களில் ஒளிரும் தீவிரத்தை கண்டு உள்ளூர பயந்து போகிறாள். வாயிலில் அடிச்சத்தங்கள் கேட்கின்றன. நாட்டாமை கத்தி மீசையும் போர்வை போட்ட மேனியுமாக முன்னே வருகிறான். வீரன், ராசப்பன், சங்கிலி ஆகிய நால்வரும் வருகிறார்கள். வீரன் நாட்டாமை சாம்பாரின் தம்பி, சங்கிலி வீரன் மச்சான். ராசப்பன் அந்த குடியிருப்பில் 5வது வரை படித்தவன். என்னடா வடிவே, வாய்க்கார் மகளை கட்டப்போறதா பேச்சு வந்துச்சு? இவனுக்கு மீசை துடிக்கிறது. நாட்டாமை உட்கார்ந்து கொள்ள பாயை நகர்த்தி பஞ்சமி மரியாதை செய்கிறான். ஏதோ நெருக்கடி இல்லாம இந்த நேரத்துல வரமாட்ட, என்னமோ சொல்லிக்கிட்டாக. கோயில்ல திருட்டு போச்சா? 30 ஏனமா? போலீஸ் வந்துச்சாமே? ஏனம் இல்ல, பெரிய சாமானுங்களா. இவனு உலே கொள்ளி அடிச்சுட்டு கங்காணம் பாத்துக்கிற பண்ணக்காரனை புடிச்சு ஜெயில அடைச்சிருக்கானுங்க. என்னமோ பொம்பளையும் திருநதா சொல்லிக்கிட்டாவ? பொம்பளை யாரு? அதுவும் சூழ்ச்சிதான். நாம இத்தினா அக்கிரமத்துக்கு பொருத்தோம், இனியும் பொறுக்கிறது அநியாயம். இப்ப நாம எதிர்பக்காட்ட இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம இனத்து ஆளு வீரபுத்திரன், அவனை அநியாயமா போலீஸ்ல புடிச்சு அடைச்சிருக்காக. நாம 100,000 பேரா போய் போலீஸ் ஸ்டேஷனை வளைச்சு அவனை விடுவிச்சுட்டு வரணும். பீடி புகையை ஊதி கொண்டு சுவாரஸ்யமாக நாட்டாமை இவனை பார்க்கிறான். உங்க பக்கம் எல்லாம் வருவாங்களா? வருவானுவ. அம்மங்கோயிலு கண்டனூருக்கெல்லாம் கூட ஆளுவ போயிருக்காக. ஸ்டேஷனை உடைச்சு அவனை விடுதலை பண்ணணும். காதும் காது வச்சாப்புல ராவோட ராவா போய் தாக்கிடணும். அது சரிதான்ப்பா, இந்த இடத்துல அவன் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நீ சொல்றது சரி. இவனுங்க வாரானுவன்னு சொன்னதுமே அவனுங்க உசராயிடுவானுங்க. சும்மா திப்பு திப்பு திப்புன்னு காரு சீப்புன்னு எல்லா ஆளுகளையும் கொண்டு வந்து இறக்கி வேட்டையில ஆடுவானுவ. ஆமா, நமக்கு அத்தனை பேருக்கும் கையு கால் இல்ல. தடி, கம்பு, கல்லு, மம்பட்டி, அருவா எல்லாம் கொண்டு போக மாட்டோமா என்ன? அது சரி, நீங்க ஆளுவ போறதுக்குள்ள அவன் உசராயிட மாட்டானா? த இதுக்குள்ளற போலீஸுக்கு சமாச்சாரம் போயிருக்கும். இந்த பன்னாட பயிலுவ தாக்க வர போறான்னு ஒண்ணு. அதெல்லாம் போயிருக்காது, ரொம்ப கமுக்கமாதான் ஏற்பாடாகுது. சண்முக வாய்க்காரு கெட்டிக்காரர் தான், நல்ல தலைவர் தான். ஆனா அன்னைக்கு இங்க செத்தவள வச்சுக்கிட்டு அந்த பிச்சமுத்து கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினோம். அப்ப அவங்க கிட்ட போய் இந்த சுந்தரத்துக்கிட்டயோ இல்ல சின்ன நாயக்கரோ ஆர்டேனாலும் சொல்லி எங்களுக்கு பணத்தை கொண்டு போக வழி பண்ணினாரா? என்ன மயிராச்சுன்னு போயிட்டானே. இப்ப நாங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு உங்க ஆளை கொண்டு வர வரணுமாக்கும். அவன் கெடு வச்சுட்டு வந்து பொம்பளைங்களை குலைச்சிட்டு போயிடுவான். நாங்க இப்ப என்னமோ சொல்லிபிட்டு போனாரேன்னு பேரனைக்கு இந்த ராசப்பண்ண நானும் போயிட்டு வந்தோம். எல்லாம் விவரமா கேட்டு எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இந்த தபா பயிர் அறுத்த புறவு எங்களுக்கு பாதை போடணும், ரோடு போடணும்னு. இல்லைனா ஜாடாவோ ராவுத்தரோ எந்த பக்கம் வேணாலும் போயிடணும்னு முடிவு செஞ்சிருக்கோம். வடிவு கிணறு விட்ட பூதம் புறப்பட்டதை எதிர்பாராதது போல சற்று திகைத்து நின்றான். இப்ப சண்முக வாய்க்கார அனுப்பிதான் நான் வந்தேன்னு உங்களுக்கு ஆறு சொன்னது? பின்ன யார் அனுப்பி வந்திருக்க? ஆறு அனுப்பணும், நமக்கு அருவுள்ள சோத்துல உப்பு போடுதான்னு திங்கிறோம். அப்ப நீயால இதெல்லாம் ஓசனை பண்ணி பேசுற ஏண்டால? இல்ல, இப்ப நான் சொல்ல மாட்டேன். நமக்கு பின்னாடி படிச்சவுக நமக்காக ரத்தம் சிந்த தயாரா இருக்காக. தினவெடுத்தவன் தான் சொரிஞ்சுக்கணும், சேத்துல கிடக்குறவுக நாம தான். நாம எதிர்ப்ப காட்டினாதான் அவங்களும் சேர்ந்து நம்மளோட நிப்பாங்க. அது யாருடா அத்தினி பெரிய படிச்சாலும்? எங்களுக்கும் சொல்லிட்டு போ, தெரிஞ்சுக்கிறா. அவன் விழிகள் குறுகுறுக்கின்றன, குரல் இறங்குகிறது. உங்களுக்கு தெரிஞ்சாலுதான் நம்ம ஆளு,
அம்மங்கோயிலு நாமெல்லாம் ஒன்னா திரண்டு எழுந்தாதான் போலீஸும் ஆறும் ஒரு மயிரும் செய்ய முடியாது. அப்பதான் வழிக்கு வருவானுப. நம்ம பக்கம் நாயம் இருக்கு. நாட்டாமை மீசை திரிகிலேயே ஆழ்ந்திருக்கிறான். அது சரி, எப்ப போய் வளைச்சுக்க போறீங்க? நாலாராவு கம்முன்னு அப்படியே போயே வளைச்சிடணும். அந்தால கண்டனூர் கிளியந்துறை ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்து எல்லா ஊர் சனங்களும் மொத்தமா ஒரு 4000 பேருக்கு குறையாம நம்ம பழத்தை காட்டணும். பொம்பளைங்க கூட வரும். அப்ப என்னமோ எல்லாரும் வந்து போராடினாங்கதான், இப்ப ஒருத்தருக்கும் வீரம் இல்ல. அல்லாம் ஏதோ கையில காசு கிடைச்சா கல்லு கடையில குடுத்துட்டு பேசாம இருந்துறானுவ. எல்லாரும் வரணும். சரிப்பா, வாரம் போ. தடி கம்பு அருவா எல்லாம் கொண்டு போட்டு ஒரு 6 மணிக்கே வந்துடணும். நமக்கு என்னத்துக்குன்னு நினைச்சுப்படாதிய, நம்மள போல தொழிலாளி வீரபுத்திரன். சரிப்பா சரிப்பா, கோயில் திருவிழாவுக்கு இங்கிருந்து ஒரு பொம்பளையும் மகில் எடுத்துட்டு போகாம பாத்துக்கங்க. நமக்கு அதுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்ல. சரிப்பா. அவர் சரிப்பா சரிப்பா என்று சொல்லும் போது இவனுக்கு சிறிது சந்தேகம் தோன்றுகிறது. என்னடா இந்த பையன் யாருன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம பழத்தை நாம காட்டணும். அதான் சொல்லிட்டியப்பா, எல்லாம் கேட்டுக்கிட்டியல்ல, பார்த்து புடுவான் இன்னைக்கு. அப்ப சரி, இத சொல்லிட்டு போவதே வந்தேன், நான் வாரேன். வடிவு எழுந்திருக்கிறான். தடியை எடுத்துக் கொள்கிறான். சாக்கு கொங்கானியையும் எடுத்து போட்டுக் கொள்கிறான். எல்லா ஓசைகளையும் அசைவுகளையும் துடைக்கும் வண்ணம் ஒரு திரை விழுந்து விடுகிறது. இவன் வாயிற்படியை தாண்டும் போது அந்த திரையை மெல்ல குத்துவது போல் குழந்தையின் சினுங்கள் ஒளி கேட்கிறது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.